நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ எப்போதும் போல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஃபேன்ஸ்லாம் உங்களோட ஹீரோட மூவி எப்ப ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவர் யாரோட நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலோட இருப்பாங்க. சோ இப்ப தமிழ் சினிமால என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோவா இருக்கிற ரஜினிகாந்த் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. யோகி பாபு, நிவேதா தாமஸ், பிரதீக் பப்பர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் இந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. நாளுக்கு நாள் இந்த படத்தோட ஸ்டார் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த படத்துல மலையாள ஆக்டர் செம்பன் வினோத் ஜோஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் இளையராஜா. இந்தியன் சினிமாவோட லெஜெண்டரி மியூசிக் டைரக்டரான இளையராஜா தமிழ் ஹிந்தின்னு கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. June 2nd அவரோட பர்த்டேவை முன்னிட்டு இசை செலிப்ரேட்ஸ் இசைன்னு மியூசிக்கல் ஈவென்ட் நடத்த பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல யேசுதாஸ், ஜானகி, மனோ எல்லாம் கலந்துகிட்டு பாட போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்த விட முக்கியமா காப்பிரைட் ப்ராப்ளம்னால இளையராஜாவும் எஸ்பிபியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாம இருந்தாங்க. இப்போ இந்த ஈவெண்ட்ல எஸ்பிபி கலந்துகிட்டு பாடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்க மறு படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா ஜெயம் ரவி டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன் கோமாளி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா இவரோட 25th பிலிம்ல ரோமியோ ஜூலியட், போகன் படங்களை டைரக்ட் பண்ணின லக்ஷ்மண் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா வாமனன், என்றென்றும் புன்னகை, மனிதன் படங்களை டைரக்ட் பண்ணின அகமத் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இப்போ இந்த படத்துல தாப்சி பண்ணு ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்டின் குரூப் பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த வெர்சடைல் ஆக்டராக இருக்கிற விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு அப்புறமா சிந்துபாத், மாமனிதன், கடைசி விவசாயி, சங்கத்தமிழன் படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் சங்கத்தமிழன் படத்தை வாலு ஸ்கெச் படங்களை டைரக்ட் பண்ணின விஜய் சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ராஷி கண்ணா, நிவேதா பெத்துராஜ் ஃபீமேல் லீட்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சூரி இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. விவேக் மெர்வின் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். சீமராஜா, கனா படங்களுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ராஜேஷ் டைரக்ஷன்ல மிஸ்டர் லோக்கல் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா நிறைய படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்காரு. அந்த வகையில சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல பாண்டியராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல அனு இமானுவேல் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. பாரதி ராஜா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல சூரி, யோகி பாபு, நட்டி, ஆர் கே சுரேஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் நிரவ் ஷா சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமா ஆயிடுச்சு. அண்ட் மெயினா மூவி அப்டேட்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா இருக்கு சோஷியல் மீடியால. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னென்ன மாதிரி மூவி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் என்ன மாதிரி சோஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். சண்டகோழி 2க்கு அப்புறமா விஷால் அயோக்யா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. தெலுங்கு படம் டெம்பரோட ரீமேக்கா உருவாகி இருக்கிற இந்த படத்தை டெபியூட்டன் வெங்கட் மோகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ராஷி கண்ணா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. விஷாலோட 26th பிலிமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் இப்போ சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. அண்ட் படத்தை May 10th ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆர்யா. கஜினிகாந்த் படத்துக்கு அப்புறமா ஆர்யா கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற காப்பான் படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்லையும், மௌனகுரு படத்தை டைரக்ட் பண்ணின சாந்தகுமார் டைரக்ஷன்ல மகாமுனி படத்துல மெயின் லீட்லயும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுல மகாமுனி படத்தை ஸ்டூடியோ கிரீன் கே என் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. மஹிமா நம்பியார், இந்துஜா ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கிறதாவும் படத்தை ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆதித்ய வர்மா.
விக்ரம் சன் த்ருவ் E4 என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஆதித்ய வர்மா படத்துல மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. டெபியூட்டன் கிரீஷ் ஐயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாலிவுட் ஆக்ட்ரஸ் பனிதா சந்து ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பிரியா ஆனந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ரவி கே சந்திரன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. அண்ட் ரத்தன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதாவும் படத்தோட ஷூட்டிங் இந்த மந்த் எண்ட் குள்ள முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் ஜூன் ஒரு ஜூலைல ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மான்ஸ்டர். ஆக்டர் கம் டைரக்டரான எஸ்ஜே சூர்யா ஒரு நாள் கூத்து படத்தை டைரக்ட் பண்ணின நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல மான்ஸ்டர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் கருணாகரன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சென்சார்ல இந்த படம் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை May 17 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் 7. ரஹ்மான், ரெஜினா கசாண்ட்ரா, நந்திதா ஸ்வேதா, ஹவிஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சு தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா உருவாகி இருக்கிற படம் 7. நசீர் ஷாஃபி படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் பிரவீன் கேஎல் எடிட்டிங் ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. த்ரில்லர் ஜானல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை June 5 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் என்ன மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்ஸ் என்ன மூவிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஹிந்தி சினிமாவில் கான் ஹீரோஸ் என்ன மாதிரி மூவிஸ்க்கெலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் பாலகிருஷ்ணா. லீடிங் தெலுங்கு ஆக்டரான பாலகிருஷ்ணா NTR பயோபிக் படத்துக்கு அப்புறமா KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஒரு போலீஸ் ஃபிலிம்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரவுடி போலீஸ்னு டைட்டில் வைக்க சான்ஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படத்தை May 17 அஃபீஷியலா லான்ச் பண்ண போறதாவும் படத்தோட ஷூட்டிங்க ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ரவி தேஜா. தெலுங்கு சினிமாவில மிக முக்கியமான ஆக்ஷன் ஹீரோவான ரவி தேஜா அமர் அக்பர் ஆண்டனி படத்துக்கு அப்புறமா டிஸ்கோ ராஜா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. VI ஆனந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாயல் ராஜ்புட், நபா நடேஷ் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையும் சமந்தா நடிச்சிட்டு இருக்கிற ஓ பேபி கதையும் சிமிலரா இருக்கிற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை பத்தின கிளியர் டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பரிணிதி சோப்ரா. கேசரி படத்துக்கு அப்புறமா பரிணிதி சோப்ரா சித்தார்த் மல்ஹோத்ராவோட ஜபரியா ஜோடி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சாய்னா நேவாலோட பயோபிக்லயும் ஹாலிவுட் படமான த கேர்ள் ஆன் த ட்ரெயின் படத்தோட ரீமேக்லயும் நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அண்ட் இந்த படங்களோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.